Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel la subscribe pannadavanga inga irukkira red color subscribe button click panikkano. Appadi pakkathula irukka bell button yum click panikkano. Appo dhaan na podra videos la ungalku notification ah varum. Innikku grand samayal la boy veettu chicken biryani eppadi pannanonrradha paaka porom. Idhu vandu romba udiri udiriya kolayama perfect ana biryani. வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் சிக்கன் பிரியாணி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துர்க்கேன் 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துர்க்கேன் புதினா வந்து ஒரு கை அளவு எடுத்துர்க்கேன் அதே மாதிரி கொத்தமல்லியும் ஒரு கை அளவு எடுத்துர்க்கேன் புதினாவை நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கணும் ஒரு வந்து சின்ன சைஸ் லெமன் எடுத்துர்க்கேன் பச்சை மிளகாய் வந்து 4 வந்து முழுசு முழுசா எடுத்துர்க்கேன் கட் பண்ணாம பிரியாணி இல வந்து ஒரு 4 எடுத்துர்க்கேன் கொஞ்சம் கல்பாசி கால் ஸ்பூன் மிளகு 5 ஏலக்காய் 3 வந்து இந்த பிரியாணி பூ எடுத்துர்க்கேன் பட்டை வந்து ஒரு 3 எடுத்துர்க்கேன் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி 3 எடுத்துர்க்கேன் கிராம்பு வந்து ஒரு 5 எடுத்துக்கணும் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துர்க்கேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன் கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கணும் அதே மாதிரி பிரியாணி மசாலாவும் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன் தயிர் வந்து 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கணும் 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கணும் தண்ணியான தேங்காய் பால் வந்து ஒரு 2 கப் எடுத்துக்கணும் 1 கிலோ சிக்கனை வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன் 3 கப் எடுத்துர்க்கேன் இது வந்து 20 நிமிஷத்துக்கு தண்ணியில ஊற வைக்கணும் நான் வந்து இந்த கப் அளவுக்கு 3 கப் எடுத்துர்க்கேன் நெய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கணும் இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துர்க்கேன் நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துர்க்கேன் அதுல வந்து நம்ம 5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும்போது இதல நம்ம வந்து 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெயும் நெய்யும் காஞ்ச உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு கல்பாசி அப்புறம் இந்த பிரியாணி ஃப்ளவர் சோம்பு எல்லாத்தையுமே வந்து இதல ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்ட உடனே இத நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இது நல்லா வதங்கி முடிச்ச உடனே இதல வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து நல்ல ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் குண்டு குண்டா கட் பண்ண கூடாது எப்பவும் வெங்காயத்தை இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கியாச்சு வெங்காயம் நல்லா வதங்கன உடனே இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வைக்கல அப்படியே முழுசா ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கி விட்ட உடனே இப்போ வந்து புதினா ஆட் பண்ணிடலாம் புதினா ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணனும் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருக்கிறது ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும்
பச்சையாக இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு இது நல்லா நல்லா கூழ் மாதிரி வதங்கணும். இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கி கூழ் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணி தக்காளியையும் நல்லா வதக்கி விடணும். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி நல்லா கூழ் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடணும். இந்த எண்ணெயில் வந்து இந்த மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கின உடனே இப்போ இதில் சிக்கனை ஆட் பண்ணியாச்சு. சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். சிக்கனும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா இது வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த சிக்கனை வந்து நல்லா வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து இந்த சிக்கனை நல்லா வேக வைக்கணும். இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடே வந்து பிரியாணி வாசனை அவ்வளோ நல்லா வருது. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிடலாம். தயிர் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்பயுமே தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை இன்னும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக வைக்கணும். அது இல்லாமல் எப்பயுமே பிரியாணி பண்ணும்போது ரொம்ப அவசரமாக பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா வராது. ரொம்ப பொறுமையாக பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் பிரியாணி அரிசி வந்து இந்த கப்பில் 3 கப் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் வந்து 3 கப் எடுத்துருக்கிறதால மொத்தமாக 6 கப். அதில் வந்து தேங்காய் பால் 2 கப் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் வந்து 2 கப் ஆட் பண்ணிட்ட உடனே இப்போ 3 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ மொத்தம் 5 கப் ஆயிடுச்சு. 2 கப் தேங்காய் பால், 3 கப் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து 1 கப் ஆட் பண்ணல, ஏன்னா வந்து தயிர் தக்காளி சிக்கனுக்கு வந்து எப்படி இருந்தாலும் தண்ணி விடும். அதனால வந்து நான் 6 கப் பதில் 1 கப் குறைச்சி தண்ணி ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் நான் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா அது வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் தண்ணி தேங்காய் பால் எல்லாம் ஆட் பண்ணிட்ட உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சிருக்க ஸ்டேஜில் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ லெமன் புழிஞ்சு விட்ட உடனே இதில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம்.
உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். உப்பு ஆட் பண்ணி முடிச்சிட்டோன்னே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இதில் அரிசியை ஆட் பண்ணிடலாம், மெதுவாக ஆட் பண்ணலாம். அரிசி போட்டோன்னே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணால் இந்த அரிசிலாம் உடஞ்சிரும், இந்த மாதிரி லைட்டாக முழுகிற அளவுக்கு இருக்குல்ல, இப்படி இருந்தாலே போதும். இப்போ அரிசி ஆட் பண்ணிட்ட உடனே இப்போ இதில் தம் போட்டுடலாம். நான் வந்து ஒரு அலுமினியம் ஃபாயிலை வந்து இப்படி கவர் பண்ணிடுறேன். கவர் பண்ணிவிட்டு அது மேலே இந்த பாத்திரத்தோட லிட்டை போட்டுடுறேன். அலுமினியம் ஃபாயில் எதுக்கு போடுறோன்னா மேலே இருக்கிற அரிசியும் கீழே இருக்கிற லேயரும் கரெக்டாக சமமாக வேகும், அதனால் அலுமினியம் ஃபாயில் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த லிட் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் குக்கரில் வந்து இதே டைப் பிரியாணி செய்கிறீங்கன்னா ரெண்டு விசிலுக்கு வேக வச்சா போதும். இப்போ இந்த மாதிரி தம் போட்டு வச்ச உடனே ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வந்து 15 மினிட்ஸ்க்கு அப்படியே வேக வைக்கணும். இப்போ வந்து தயிர் பச்சடிக்கு நான் கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, கொஞ்சமாக கேரட்டும் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். கேரட் கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் போடாமையும் இருக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம், தயிரில் கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இதை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, உப்புலாம் ஆட் பண்ணி முடிச்சிட்ட உடனே இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா வெந்திருக்கு, அரிசியெல்லாம் இண்டிவிஜுவலாக நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். முஸ்லீம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.